இப்போ நம்ம அர்த்த நட்சத்திரமானது திருவோண நட்சத்திரம் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசூடிய சிவபெருமான வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் பார்க்குறது சிவபுரபத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா? அதே போல் எப்பயுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணணும், எப்பயுமே தன்னுடைய எண்ணங்கள் ஈடுருவதற்கும் நன்மைகள் நடக்கிறதுக்கும் இவங்க வந்து செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குடை, குடை சிம்பிள் இருக்கு இல்லையா, குடை சிம்பிளை வந்து இவங்க பார்த்துட்டு வர்றது நன்மை. இவங்க எண்ணங்கள் ஈடுறது நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து போக வேண்டிய கோயில்களில் பார்க்கும்போது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் போகிறது சிறப்பு. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமலை வாயில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி திருமலை மாயில் வந்து பார்த்தீங்கன்னா மாசலாமணி நாதர் கோயில் போகிறது சிறப்பு, சரிங்களா? திருவோண நட்சத்திரத்திற்கு நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பழத்தை தானம் பண்ணணும்னா சீதா பழத்தை தானம் பண்ணணும். சீதா பழத்தை தானம் பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சீதா பழத்தை தானம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு ஆயுள் முழுவதும் நீங்கள் நன்மைகள் செய்யக்கூடிய கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி இருக்கக்கூடிய அபயஹயஸ்வரர் அப சகேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு ஆலங்குடியில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் உங்களுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கான நட்சத்திர மந்திரம் பார்க்கும்போது திருவோண நட்சத்திரத்துக்கானது உத்தராயணத்துக்கு திருவோணம் ஓம் சிரம் விஷ்ணுவே நமக ஓம் சிரம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க வந்து பார்க்கறது 108 முறை டெய்லி சொல்றது சிறப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க 27 முறையாவது சொல்லணும், அப்போதான் அந்த நட்சத்திரமானது உங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது அவிட்டம், ரேவதி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், ஹஸ்தம், சித்திரை, கேட்டை, பூராடம், முத்திராடம், இதெல்லாம் நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரம். நன்மைகள் செய்யாத நட்சத்திரம் பார்க்கும்போது சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, திருவோணம், பூசம், மகம், சுவாதி, அனுஷம், மூலம், இதெல்லாம் நன்மை செய்யாதது. அதனால நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்கள் பயன்படுத்துங்க. நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுதுன்னா அது யோகினுடைய நட்சத்திரமாக இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு கருமனுடைய சரி செய்யக்கூடியது வெள்ளருக்கு. வெள்ளருக்கு எங்கெல்லாம் வந்து தலை விருட்சங்களாக இருக்கோ அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். வெள்ளருக்கு தலை வருஷமாக இருக்கக்கூடிய கோயிலில் போய் உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கான அத்தனை நிமிஷம் அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுடைய கருமகனை சரி செய்யக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மைகள் செய்யக்கூடியது பெண் குரங்கு. பெண் குரங்குங்கிறது நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது. இப்போ பெண் குரங்கு நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் குரங்கனுடைய படத்தை பார்க்கறது இல்லை வீடியோ பார்க்கறது இல்லை அதுக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கறது அப்படிங்கிறது நன்மைகள் தரும். நீங்கள் அப்படியும் செஞ்சு அதை பார்த்துக்கலாம். எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாரை, நாரை பறவை. இந்த நாரை பறவை வந்து சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து திருநாரையூர் இந்த மாதிரி சில கோயில்கள் வந்து வழிபாடே பண்ணுறாங்க நாரையை வைத்து. அப்போ அந்த நாரை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்ருக்கு, அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். எதிர்காலத்துக்கு நன்மை செய்யப்படுது, நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க திருவோணத்துக்கு. இவர்களுக்கான அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் அதிதேவதையாக வராங்க. இவர்களுக்கான வெற்றி சின்னம் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தா மிருதங்கம். மிருதங்கம் இருக்கு இல்லையா, வாசிக்கிற மிருதங்கம், அது வந்து ஒரு புகைப்படமாக
ஒரு பிக்சராக வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்தலாம், இல்லை மொபைலில் ப்ரொஃபைல் பிக்சராகவும் வச்சு பயன்படுத்தலாம். அதெல்லாமே உங்களுக்கு அற்புதம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி அல்லி பூ வந்து இவங்க வந்து அபிஷேக இது கோயில்களுக்கு வந்து நீங்கள் பூஜைக்கு கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அல்லி மலர் துருவ நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொன்ன அதிர்ஷ்ட குறிப்பெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறது வரும். இப்போது நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாம். ஜி அடுத்த நட்சத்திரம்